தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை கல்லூரிகள் செயல்பாடு குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி வழக்கில் உயர்கல்வித்துறை முதன்மை செயலர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது நாகர்கோவிலை சேர்ந்த ஓய்வு பெற்ற கல்லூரி பேராசிரியர் ஆனந்த் கிருஷ்ணன் உயர்நீதிமன்ற மதுரை கிளைகள் மனு தாக்கல் செய்திருந்தார் அதில் தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள கல்லூரிகள் மற்றும் உறுப்பு கல்லூரிகளின் செயல்பாடுகள் குறித்து மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை கல்லூரிகளின் நெறிமுறைகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து அறிக்கைகள் தயார் செய்து அதனை உயர்கல்வித்துறை செயலாளருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதனை சட்டமன்றத்தில் வைத்து ஆய்வு நடத்தி கல்லூரிகளுக்கு நெறிமுறைகளை வழங்க வேண்டும் எனவும் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக எந்த ஒரு பல்கலைக்கழகமும் இது போன்ற அறிக்கைகளை வழங்குவதே இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார் எனவே அனைத்து பல்கலைக்கழகங்களும் வழிகாட்டுதல் நெறிமுறைகளை தயார் செய்து உயர்கல்வித்துறைக்கு வழங்க உத்தரவிட வேண்டும் என தனது மனுவில் கூறியிருந்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சத்திய நாராயணன் ராஜமாணிக்கம் அமர்வு இதுகுறித்த உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை செப்டம்பர் பத்தாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்